ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்திருக்கு. டெல்லியிலையும் அண்ட் சென்ட்ரல் ஆர்மட் போலீஸ் ஃபோர்ஸஸில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்திருக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 30/8/2022. இது எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் என்னன்றதை நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ரேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 10/8/2021 ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதம் லாஸ்ட் டேட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இதை ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 31/8 வரைக்கும் டைம் இருக்குது. ஆஃப்லைன்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், செலான் மூலியமாக பேங்க்கில் போய்ட்டு. அப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து 1/9/2022 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து எக்ஸாம் வந்து நவம்பர் 2022 வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. கால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி இன் சிஏபிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ்னால் சென்ட்ரல் ஆர்முடு போலீஸ் ஃபோர்ஸஸ் இதுலேயும் டெல்லி இதுலேயும் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்குது. டெல்லியில் மட்டும் மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணலான்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். அப்படி வீடியோவை பாஸ் பண்ணி பார்க்க முடியலன்னு நினச்சிங்கன்னா இதை நான் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து என்னென்ன கேட்டகிரி இருக்கும், உங்களுக்கு ஏஜ் வந்து எவ்வளோ லிமிட் ஏஜ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும், அப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து வெறும் 100 தான். எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு 100 தான் ஃபீஸு. அப்புறம் எந்த சென்டரில் உங்களுக்கு வந்து கொடுக்கணும், உங்களுக்கு எக்ஸாம் எழுத ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது முக்கியமாக வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட்னால உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே இருக்கும். அந்தந்த அவங்க மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ வந்து ஹைட்டு வெயிட்டு அப்புறம் வந்து லாங் ஜம்ப் எவ்வளோ மீட்டர் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஒன்றுமே இல்லை, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான், எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே. அப்புறம் வந்து என்ன ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்பிடன்ஸ். இது வந்து எல்லாமே வந்து 50 questions 50 marks ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷனும். இது 2 hours எக்ஸாமினேஷன் டைமிங். பேப்பர் 2 வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்பிரியன்ஸ் வந்து 200 questions 200 marks 2 hours டைம். அப்புறம் நீங்கள் என்னென்ன எப்படி அப்ளை பண்ணுறது தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுமே வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட் காரங்க பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு. நீங்கள் ஏற்கனவே எஸ்எஸ்சி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், 11 நம்பர் இருக்கும். அது 1000லேருந்து ஆரம்பிக்கும் அந்த பாஸ்வேர்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கொடுத்து உள்ளே போங்க. அப்படி இல்லை நான் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா நியூ ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லி கொடுங்க. நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணாங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டாக நான் இது கொடுத்துட்டு போகலாம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லை நான் இப்போ தான் புதுசாக எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா நியூ ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லி கொடுங்க. அது சொல்லி கொடுத்ததுமே வந்து ஒருவேளை நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மறந்துருந்தால் கூட எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா பாஸ்வேர்டு இது பண்ணுங்கள், இல்லை நியூ யூஸ்வர் சொல்லி கொடுங்க, ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுங்க, நியூ யூஸ்வர் சொல்லி கொடுங்க. கொடுத்ததுமே வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் அடிஷனல் அண்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிக்ளரேஷன் சொல்லி 3 இது கொடுக்கும், 3 இது கேட்டிருக்கோம். இந்த மூணுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பேசிக் டீட்டெயில்ஸ் உங்கள் நேம், ஆதார் நேம், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் எதாவது வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் என்ன முடிச்சிங்க தெளிவாக கொடுங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்கள் பேஜில் வந்து போஸ்டிங் வந்து விசிபிள் ஆகும். நீ சொல்லி கொடுத்தோம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்ன லாங்குவ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் இதெல்லாம் சொல்லி கேட்பாங்க, அவ்வளோதான். இது சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டிக்ளரேஷன் வந்து இது நான் தான், இது எல்லாமே என்னுடைய இது தான் சொல்லி டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்லாம் கேட்கும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு தான், இந்த 3 ஸ்டெப்பும் முடிச்சிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து இதில் கொடுத்துட்டு போங்க. கொடுத்துட்டு உள்ளே போனதுமே வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா, லாகின் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் இருக்கு இல்லையா, அந்த சப் இன்ஸ்பெக்டரில் அப்ளைன்னு சொல்லி கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன்றது நான் இப்போ படித்து காட்டினது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பொறுமையாக பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எப்போ எண்டு, எப்போ எக்ஸாம் ஃபீஸ் பண்ணோம் எல்லாமே இதுலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளைன்னு சொல்லி கொடுங்க. அப்ளை சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ப்ரிண்ட்டு கொடுக்கணும். ப்ரிண்ட்டு அப்புறம் டவுன்லோட் ஆஃப்லைன் செல்லாம். நீங்கள் வந்து ஆஃப்லைனில் நான் பேமெண்ட் பண்ண போகிறேன், ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து செல்லான்
செல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும். அப்ளைன்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து முடிச்சுட்டு பண்ணுறேன். அப்ளைன்னு சொல்லி கொடுத்ததுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்கால் பண்ணி இப்படியே வந்தீங்கன்னா உங்களை சில டீட்டெயில்ஸ் மட்டும் இன்விசிபிளாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா என் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்களே, அந்த மூணு ஸ்டெப்பையும் முடிச்சிருப்பீங்க. அது முடித்தா இது வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்சி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து கரெக்டாக கொடுக்கணும், அந்த சைஸில் வந்து கரெக்டாக கொடுக்கணும், அந்த கேபியில் அந்த சைஸில் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் சூஸ் ஃபோட்டோ கொடுத்ததும் நீங்கள் உள்ளே போனதுமே வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது எப்படி அப்லோட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த கீழே பாருங்கள், இந்த பாயிண்ட்டை படிங்க 25. வெதர் தி ஃபோட்டோகிராஃப் ஹேஸ் பீன் டேக்கன் ஆன் ஆர் ஆஃப்டர் 12 May 2022. 12 May 2020க்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நான் எப்படி வந்து அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறது நீங்கள் கேட்பீங்க இல்லையா, இதை நான் எப்படி வந்து இவங்க அப்லோட் பண்ணும்போது ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை வந்து எப்படி இருக்கணும்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து உங்கள் பேரும் அதுக்கு கீழே வந்து உங்களுடைய டேட்டு, அதாவது நீங்கள் எப்போ எடுத்தீங்க டேட்டு, 12 May க்கு அப்புறம் வந்து நீங்கள் எந்த டேட் வேணால் கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து 10/6/2022 சொல்லி கொடுக்குறேன். இப்படி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கனால்தான் உங்களுக்கு வந்து தெரியும், அவங்களுக்கு தெரியும் சரி 12 May க்கு அப்புறம் எடுத்தாங்கன்னு சொல்லி. இதுதான் வந்து பேசிக்கான இது. சில இதில் வந்து எப்படி பண்ணுவோம்னா, நம்ம வந்து நேரில் போய் பண்ணுறதா இருந்தால் பின்னால் எழுதி கொடுப்போம் இல்லையா, ஃபோட்டோக்கு பின்னால் வந்து பேரும் டேட்டும் எழுதி கொடுப்போம். அதுதான் இந்த கான்செப்ட்டு. இதை பண்ணிட்டீங்கன்னா பண்ணி முடிச்சுட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து விசிபிள் ஆகும். விசிபிள் ஆகும்போது தெரியும் நீங்கள் வந்து இந்த சைஸில் பண்ணியிருக்கீங்க, இந்த கேபிளில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி சிக்னேச்சர் பண்ணிங்க. சிக்னேச்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கோடு கொடுத்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போவோம். பேமெண்ட் ஆப்ஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும், அவள் தான் வந்து அப்ளிகேஷன் ஓவர். ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.